சூரஜ், நான் உங்க சூரஜ். இன்னைக்கு ரெண்டு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா இந்தியன் கிரிக்கெட்டை க்ளோஸா ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் நடந்துச்சு. இதுல வந்து ரவீந்திர ஜடேஜாக்கு வந்து தலையில வந்து பால் பட்ட போது ஒரு ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சம்பவம் வந்து அதுக்கப்புறம் நடந்துச்சு. அந்த கன்கஷன், அதாவது தலையில பால் பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அந்த கான்ட்ரவர்சி என்ன, அந்த சண்டே என்னங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஜான்வரியிலேருந்து ரீஓபன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது 10th and 12th மட்டும் வந்து ஆஃப்லைன் கிளாஸ், அதாவது நேரடியாக வந்து ஸ்கூல் போய் அட்டன் பண்ற மாதிரி கிளாஸஸ் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷனை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு மேலே நான் போடுற கண்டென்ட் நினைச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி இந்த பெல் ஐக்கான் அமைச்சிருக்கேன். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு கீழே பண்ணுங்க, இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஆல் குட், ஓகே இல்ல, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேட்சோட அதாவது கடைசி ஓவர், இந்தியா பேட்டிங் ஆடிட்டு இருக்கிற கடைசி ஓவர் 20th ஓவரில் ரெண்டாவது பால்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க் வந்து போட்டிருக்காரு அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஆடிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஆடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ட்டாக இருக்கிற பால் வந்து ரவீந்திர ஜடேஜா பேட்டில் வந்து எட்ஜ் வாங்கி அவரோட ஹெல்மெட்ல வந்து படுது, ரொம்பவே ஃபோர்ஸாக வந்து படுது. அண்ட் முக்கியமாக வந்து தாண்டி கொஞ்சம் தள்ளியும் போய் விழுது அந்த பால். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபிலிப் ஹியூஜஸ் அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர், ஒரு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பால் வந்து ஹெல்மெட் ஒரு கேப்ல போய் பட்டு பின்னாடி பின்மண்டையில பட்டு ஸ்பாட்லேயே வந்து அவர் கீழே வந்து அண்ட் இறந்தும் போயிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்டா. ஸோ அந்த இன்சிடென்ட் அப்புறமாவே வந்து நிறைய கிரிக்கெட் போர்டு வந்து என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து தலையில வந்து பால் படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளேயருக்கு வந்து கன்கஷன் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. ஸோ கன்கஷன் டெஸ்ட்னா பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளேயருக்கு வந்து முக்கியமா வந்து எதுவுமே மென்டலா அஃபெக்ட் ஆகலையா, அண்ட் வந்து ஒரு தலை சுத்துற மாதிரி டிசினஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்களுக்கு ஃபீல் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டீமோட ஃபிசியோனா ஒரு டீம்ல இருக்கிற ஒரு டாக்டர் மாதிரி அவர் உடனே வந்து எப்போ அது நடக்குதோ உடனே வந்து அவங்க ஃபீல்டுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணும் அந்த பிளேயர் கிட்ட. அண்ட் பேசிக்கா ஒரு 2-3 டெஸ்ட்லாம் கொஞ்சம் குவஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்குள்ள இந்த பிளேயர் எப்படி பதில் சொல்றாங்கிறத வச்சு அவங்க அசஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி இந்த சம்பவம் நடந்தோடனே வந்து பெருசாக வந்து அந்த யாருமே வந்து செக் பண்ணல ஜடேஜாவை, இந்த மாதிரி அவர் ஃபிட்டாக இருக்காரா அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து செக் பண்ணல. அண்ட் அவர் வந்து ஆடியோ முடிச்சு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு டிசிஷனை வந்து மேட்ச் ரெஃபரி டேவிட் பூன் வந்து சொல்கிறாரு. டேவிட் பூன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரவீந்திர ஜடேஜா ஆடிட்டாரு, ஸோ அவருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது இந்தியா வந்து பவுலிங் போடும்போது ரவீந்திர ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து வீரேந்திர சஹால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அவர். அண்ட் முக்கியமாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது August 2019 அப்புறமா ICC ஃப்ரேம் பண்ண ரூல் இது. லைக் என்ன மாதிரினு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி தலையில் அடிபட்டு கன்கஷன் டெஸ்ட்டில் வந்து அவர் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, இன்னொரு பிளேயர் வந்து ஒரு டீம் வந்து சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இன்னிங்ஸ்க்காக. அது பேட்டிங் ஆடும்போது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா பவுலிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் அதே மாதிரி ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேர். பட் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல் என்னன்னா, அதாவது நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் இப்போ யார் இன்ஜுரியாக போகிறாங்கிற பிளேயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற பிளேயர் வந்து அதே அளவுக்கு டேலண்ட் கூட பிளேயராக தான் இருக்கணும். முக்கியமாக வந்து அவர் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் இவரும் பண்ணுற மாதிரி இருக்கணும். லைக் அவர் வந்து இந்த மாதிரி போலர்னா இவரும் இதே மாதிரி தான், அதாவது ஒரு டீமுக்கு வந்து இன்னொரு பிளேயர் சப்ஸ்டியூட்டாக எடுத்துகிட்டு வரது மூலமாக வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஒரு லைக் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ரூல் இருக்கு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுஸ்வேந்திர சஹால் வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக வந்து அவர் பவுலர் மட்டும்தான், எக்ஸ்க்ளூசிவான பவுலர் அவர் அண்ட் முக்கியமாக ஸ்பின் பவுலரு. வேற ரவீந்திர ஜடேஜா வந்து அவர் ஒரு ஆல்ரவுண்டரு, அண்ட் முக்கியமாக வந்து அவர் ஸ்பின் வந்து ஒரு மாதிரி லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸ், அண்ட் யுஸ்வேந்திர சஹால் போடுறது வந்து அவர் லெக் ஸ்பின் போடுவார். ஸோ இது ரெண்டுமே பேசிக்காகவே வந்து இந்த இடத்துல வந்து வேற வேற பவுலர்ஸ்ங்கிற கேட்டகிரிலேயே வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் எழுப்புது, இந்த டிசிஷன் கரெக்ட் தானா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்னிங்ஸ் பிரேக்கில் நிறைய பேர் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டேவிட் பூன் ரெஃபரிக்கும் ஆஸ்திரேலியா கோச் ஜஸ்டின் லாங்கருக்கும் ரொம்பவே ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட், ஒரு சண்டை மாதிரி போயிட்டு இருந்துச்சு. எப்படி இந்த மாதிரி இந்தியா வந்து திடீர்னு இன்னொருத்தரை கொண்டு வந்து இந்த இவரோட பிளேஸில் விளையாட விடலாம் ஜடேஜாவோட பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே கிளியராக தெரியும், அண்ட் முக்கியமாக வந்து பிளேயர்ஸ்க்குமே கிளியராக தெரியும், யுஸ்வேந்திர சஹால் வந்து அவர் பவுலிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிச்சில் அவர் நிறையவே வந்து ஹெல்ப் இருக்கும் ஜடேஜா கம்பேர் பண்ணால், அண்ட் அவரோட நல்லா போடுறதுக்கான சான்ஸ் வந்து சஹால் கிட்ட அதிகமாகவே இருக்குங்கிறத அவங்க உணர்றாங்க. அண்ட் அது அவர் என்னத்துக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பயந்தாங்களோ அதுவே நடக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுஸ்வேந்திர சஹால் வந்து இந்தியாவோட பவுலிங்கில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டை வந்து பிளே பண்ணுறாரு, அண்ட் 3 விக்கெட் விழுத்துறாரு, அண்ட் முக்கியமான 3 விக்கெட்ஸ் ஆரன் ஃபின்ச்சோடதும் ஸ்டீவ் ஸ்மித்தோடதும்
அண்ட் மேத்யூ வேடோட மூணு பேருமே வந்து நல்ல சூப்பரான குவாலிட்டி பிளேயர்ஸ். அண்ட் இந்த மூணு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ரொம்பவே ஒரு நிறைய கேள்வி எழுப்புது. லைக் இந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு சப்ஸ்டிடியூட் பிளேயர், ஒரு கன்கஷன் ரீப்ளேஸ்மெண்ட், கன்கஷன் சப்ஸ்டியூட் வந்து ஏதாவது பர்டிகுலர் கேட்டகரிஸ்லாம் வந்து இன்னும் பிசிசிஐ இன்னும் ஐசிசிஐ வந்து கன்சிடர் பண்றதுக்காக இருக்கா, அண்ட் இருக்கிற ரூல்ஸே போதுமா அப்படிங்கிற மாதிரி. முக்கியமா வந்து ஒரு பிளேயர் வந்து இப்ப ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் வந்து கன்கஷன் ரீப்ளேஸ்மெண்ட்டா வெளில போறாருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுலிங் போடுறது முக்கியமாக மேக்ஸிமம் வந்து இந்தியாவுக்கு அதோட கொஞ்சம் அட்வான்டேஜ் இல்லாத மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணுமா, இல்லைனா வந்து இந்த சாகல் உள்ளே எடுத்துகிட்டு வந்து அலோவ் பண்ணது ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு நிறைய சர்ச்சை இருக்கு. அண்ட் முக்கியமாக வந்து இது நிறையவே வந்து மேட்ச் எஃபெக்ட் பண்ணிச்சு. சாகல் அந்த உள்ளே வராமல் இருந்திருந்தாருன்னா அந்த முக்கியமான மூணு விக்கெட் விழுந்திருக்காது, அந்த நாலு ஓவர் வந்து ரொம்பவே ஒரு வேல்யூ ஆட் பண்ணிச்சு மேட்ச்ல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக இன்னும் ஐசிசி நிறைய ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணும், அண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய ஒரு கிளாரிட்டி இல்லாத விஷயம் இது, அண்ட் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் நீ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கீழே கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் ரெண்டாவது நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கிற ஸ்கூல்ஸ் எஸ்பெஷலி கிளாஸஸ் 10th அண்ட் 12th வந்து நேரடியாக இருக்கிற கிளாஸஸ், அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் இல்லாமல் வந்து நார்மல் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி கிளாஸஸ் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க எல்லா இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸுக்குமே. அண்ட் முக்கியமாக இது January 1st ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டேட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது பேசிக்காக சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போ 10th and 12th வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலான டைம் இது ஜான்வரிங்கிற மாதிரி, ஏன்னா முக்கியமாக ப்ராக்டிகல்ஸு அண்ட் வேறு ஏதாவது டவுட் எதாவது கிளியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அவங்க ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டை வந்து முன்னெடுத்து வைக்கிற மாதிரி. ஸோ நிஜமாலே வந்து இது பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து ஒரு சீயிங் அண்ட் லேர்னிங் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆன்லைன் லேர்னிங்கோட பெட்டரான டூல் அப்படின்னு நிறைய பேர் நம்புறவங்க இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது கண்டிப்பாக பெட்டர் தானா? அப்படி இல்லைன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் இன்னுமே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் இன்னும் கம்ப்ளீட்டாக 100% வந்து கியூர் ஆகலை, 100% ஸ்டேபிள் ஆகலை அப்படின்னு இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து அவசரப்பட்டு இந்த கவர்மெண்ட் வந்து இந்த லா பாஸ் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் போடுங்க பேசிக்காக. ஏன்னா வந்து பேரண்ட்ஸும் நிறைய பேர் வந்து இன்னும் கொஞ்சம் கன்சர்ன்டாக தான் இருக்காங்க, ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணோம் அப்படின்னு. அட் த சேம் டைம் இன்னும் 1 month டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயும் இருக்காங்க, மேபி ஒரு 1 month கேசஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்லேருந்து நீங்கள் எந்த சைடு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. வெதர் இட்ஸ் ஓகே டு ரீஓப்பன் த ஸ்கூல்ஸ் ஆர் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் மாதங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத முக்கியமாக கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டண்டான டாபிக். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கொஞ்சம் ஜாலியான கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற டாபிக், அட் த சேம் டைம் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய டாபிக். அண்ட் செகண்டாக சொன்ன டாபிக் வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக், லைக் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு லைஃப் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் செகண்ட் சொன்னது. ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் பேசிக்கோங்க உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணிச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் இட்ஸ் சூரஜ் சைனிங் ஆஃப் ஹியர். சியர்ஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், பை.